வணக்கம். நாங்கள் வந்து வினவுதள யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். சென்னம்பட்டியில் வந்து இப்போ வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உர கம்பெனிக்கு எதிராக இந்த 5 கிராம மக்கள் தொடர்ந்து போராடி இருக்காங்க. அந்த கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது சம்மந்தமாக அந்த மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு அண்ணன் பேசுவார், அவங்ககிட்ட கேட்பாங்க. என் பேர் ரகு. விவசாயங்கள் வந்து பருத்தி, சோளம், கம்பு எல்லா விவசாயமும் நடக்குது. அது வந்து இப்போ பாதிப்புனால கொஞ்சம் அந்த சைடு விவசாயமே இல்லை. இப்போ ஒரு குலை ஒடிக்க போனாலும் அந்த இடத்துக்கு போனோன்னா மயங்கி விழுந்துடுறாங்க அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால. மதுரை மாவட்டம் கள்ளுக்குடி பகுதி அருகில் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொன்னால் அது உர கம்பெனின்னு சொல்லி ஒன்று இங்கே துவங்கியிருக்கிறாங்க. அந்த உர கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாதங்களுக்கு ஒரு வருடம் அங்கே ஆயிடுச்சு. அப்போ நேரடியாக அந்த அதை பற்றியான மக்கள்கிட்ட வந்து ஒரு கலாய்வுக்காக வரும்போது எல்லா மக்களும் ஒரே கருத்தை தான் பேசுகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி வரக்கூடாது, அந்த ஃபேக்ட்ரியை வந்து உடனே எடுக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையை உருவாக்குது, இன்றைக்கி ஏகப்பட்டவத்தை பாதிச்சிருக்கு, அது உடல் உபாதைகளை ஏற்படுத்துது, சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம் வந்திருக்கு. வயதானவர்கள்லாம் மூச்சிறைப்பு மாதிரி வருது, அப்படிதான் இறக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கால்நடைகள் மேய்ச்சல் நடத்த முடியலை, போகிறதே இல்லை. இப்போ அது ஆரம்பத்துலேருந்து நாங்கள் சாதாரணமாக நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் இப்போ தான் அதோடய பாதிப்பு எங்களுக்கு என்னன்னு தெரியுது. அந்த அளவுக்கு நாங்கள் படிப்பறிவு இல்லாத ஆளுங்க. இப்போ 5 ஊருமே எங்களுக்கு வந்து யார் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னு நினைக்கணும், அந்த 5 ஊருக்குமே அப்படி ஒன்றும் விழுப்புரம்ச்சி யாரும் கிடையாது. மொதல் வீடியோன்னு வந்தது நீங்கள் தான். முன்னே சொல்கிறாங்க அதெல்லாம் படிப்பொருள். இப்போ வந்து அதோட பாதிப்பு தெரியவோ நாங்கள் இதுக்கு நடவடிக்கை கேட்குறோம். சும்மா தானே வாடை பொறுக்க முடியாமல் தானே நாங்கள் இப்போ ஆட்சி விட பண்ணுறோம், இல்லைன்னு எதையாவது பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் கேட்டது முதல்ல உறக்கம் பண்ணி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ஊர்லேயும் ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு பெருந்தமே விட்டோம். அப்போ கடைசியில் என்னன்னு கேட்டால், இது வந்து இங்கே இருக்கிற கழிவு பொருள்லாம் இதாக்கி, அது கழிவுனா இவங்க சொல்கிறது கோழி கழிவுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் மனித கழிவு உடல் உறுப்பு கழிவு இருக்குல்ல, அழிட்டு வந்து அதெல்லாம் போட்டு தான் அரைச்சி பேஸ்ட் ஆக்குறாங்களோ பவுடர் ஆக்குறாங்களோ தெரியல. அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அதான் ஆடுபடி கொலை பிடுங்க போகிறோம், அதை மயங்கி விழுந்துறாங்க. பொம்பளையாளுக்கு மயங்கி விழுந்துறாங்க, ஆம்பளையாள் மயங்கி விழுந்துறாங்க. ஆடுக்குட்டி அங்கிட்டு மேய போகுது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. அங்கே போனாலே தண்ணியே குடிக்காது அந்த இடத்துல ஏரியா. ஆமாம், பூரா அதை என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கம்பெனி அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கம்பெனி, அதை இயங்கி என்ன செய்ய போகுது? உர கம்பெனின்னு சொல்லிட்டு இப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க என்னத்தோ கொண்டு வந்து அரைக்கிறாங்க. தெரியாமல் இது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வேலை கொடுக்குறோம், பேப்பர் கம்பெனி வைக்கிறோம், அந்த கம்பெனி வைக்கிறோம்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஊரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க எல்லா பேர்கிட்டையும். உள்ளதானே பேசுகிறோம், அவங்கள நாங்கள் போய் பிறாடு பேசி நீங்கள் ஏன் அங்கே வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்கல. நல்ல தொழிலை வச்சு நடத்துங்க, மக்களை வச்சு வேலையை பாருங்க, வேறு தொழிலை வைங்க. மக்கள் அந்த இருக்காங்க, ஆணு பொண்ணு எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வட்டம் தைரியமான வேலை செய்கிற பொண்ணு இருக்காங்க, போய் கூப்பிட்டு வேலை செய்யுங்க, பிழைங்க. உண்மையாக சொல்லி செய்யலாம்ல, ஏன் அப்படி போய் சொல்லி அப்படி வாட வர முடியாது? எங்களை பிள்ளைகளை பாதிக்க முடியல, பெரியாளே தாங்க முடியல, குழந்தைகளை பாதிக்கிறப்ப பாதிக்க முடியல, அது எப்படி தாங்குவாங்க? நாங்களே அன்றாட வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க, நாங்கள் நோயில் பார்க்குறதா இல்லை இந்த இதில் பாருங்க பார்க்குறதா? ஒரு குளம் இருக்கியா, அந்த அதுக்குள்ளே என்ன மிஷின் போடுவாங்க, டம்மன் டம்மன் போடுவாங்க, அதுலேயே புகை வரும். அந்த புகை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வாடை வந்துருச்சு, அந்த வாடை வந்துடும். அந்த புகை வந்துருச்சு, அந்த வாடை வந்துடும். நாங்கள் அங்கிட்டு பக்கத்துக்கு காட்டுகளில் வேலை செஞ்சோம்ல, அதெல்லாம் சாப்பிடவிட முடியல. அந்த புகை வந்துருச்சு, நம்ம அந்த இடத்துல வேலை கூட செய்கிறது இல்லை, அப்படி ஒரு வாடை வருது. பிராய்லர் கோழியில் இருக்கிற கழிவெல்லாம் கொண்டு வந்து அரைக்கிறாங்க, இதனால் எங்கள் நிலத்தெல்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அந்த பக்கம் போகவே முடியல, ரொம்ப ஸ்மெல் வருதுண்ணா. மிளகா நெல் நடுறோம். இப்போ வந்து இந்த கம்பெனி பக்கத்துலலாம் நிறையா பருத்தி, சோளம், கம்பு, மக்காச்சோளம், குருதவெளி எல்லாம் போட்டுக்கிறோம். வயலும் நெல் இருக்குது, வயலும் நடுறோம். அந்த ஆஃபீஸ் அந்த கம்பெனிக்கு எழுத்தாப்புலேயே வயக்காடு வயல் ஊராக இருக்குது, கம்மா இருக்குது. ஆடு மாடு தண்ணி ஊரா 5 ஊருக்கும் அந்த கம்மா தான் தண்ணி குடிக்க வரும். அந்த தண்ணி, ஆமாம், அந்த பக்கம் இருக்க தண்ணி எங்கள் கம்மாய்க்கு வரும். அந்த கம்மாயி மீனெல்லாம் பிடிச்சி எங்கள் ஊர் மக்களுக்கு சாப்பிட்றாங்க, அப்புறம் எங்களுக்கு நோய் வரும்ல. அந்த கம்பெனி பக்கம் இருந்த தண்ணி ஊரா எங்கள் கம்மாய்க்கு வரும். அதில் நாங்கள் நெல் நடுறோம், அந்த தண்ணியத்தையே நெல்லுக்கு பாய்ச்சது, ஆடு எங்கள் ஆடுகள்லாம் குடிக்குதுங்க, அதை சாப்பிட்றோம் நாங்கள் கறி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் காட்டு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த பிரச்சனையை கவனிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் வந்ததுலேருந்து இந்த பிரச்சனைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சமீபத்தில் தான் 2 பேர் வந்து வாந்தி மயக்கத்தில் வந்து விழுந்துருக்குறாங்க. ஒரு 50-60 வயசு மக்கள், ஒரு வயதானவங்க. இது இன்னமும் அந்த காட்டுப்பகுதியில் வந்து மேய்ச்சலுக்காக போகக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த பாதிப்பை வந்து உணர்ந்து
இது இப்போயே இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா இது வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னே வந்து காற்றுக்காலம் இருக்குது, அடுத்து மழை காலம் வரப்போகுது, இதெல்லாம் வந்து இன்னும் பாதிக்கும். நம்ம வந்து சந்ததிகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுருக்குறோம், நம்ம வந்து இந்த பகுதியில் விட்டு நம்ம எப்படி வாழ்கிறது, அப்போ இந்த கம்பெனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இது பண்ணியிருக்காங்க. இது சமீபத்தில் நடந்த 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் April 19 நடந்துச்சு. அந்த தேர்தலை மையப்படுத்தி அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சுற்று வட்டார கிராம மக்கள் முடிவெடுத்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான், அதன் மூலமாக தான் செய்திகள் வந்து இன்றைக்கி பல்வேறு பத்திரிகைகளில் வருவதற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுது. நாங்கள் வேலை வெட்டிக்கு போக முடியலை, மயக்கம் வருது, போனால் வாடை பயங்கரமாக வருது. கழிவுன்னு இந்த ஆஸ்பத்திரி கழிவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அரைக்கிறாங்களாம், மூடப்பு வேணிலே கொண்டு வராங்க, என்ன கொண்டு வராங்கன்னு தெரில. காட்சி சைடு போனால் வேணாம் வருது, எங்களுக்கு பயமாக இருக்குது. லாரியில் கொண்டு வர்றாங்க, என்ன கொண்டு வர்றாங்கிறது வந்து எங்களுக்கு நிறைய நாங்கள் அதை பார்க்கல. ஆனால் பார்த்த மக்கள் சொல்கிறாங்க, நம்ம மனித கை மனித கால் அங்கே கிடக்குங்கிறாங்க, தன்னார பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி ரொம்ப நாளாக இயங்கிட்டுருக்கு. அந்த சுத்துப்பட்டு பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் ரொம்ப போராடி கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு எங்கள் ஊருக்கு வாடை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையாகி இன்னும் தீவிரமாச்சு. ஒரு கெமிக்கல் வாடை மாதிரி அடிச்சு, கெமிக்கல் மாதிரி அடிக்கும்போது ஏதோ ஒரு பிணம் மாதிரி செத்துருக்கேன்னு சொல்லி கிணத்துலாம் நாங்கள் லாய் பார்த்தோம். எந்த கிணத்து குளங்களெல்லாம் லாய் பார்த்தோம், ஒன்றுமே கிடைக்க கிடையாது. கிடைக்காத வயசு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இளவட்ட பையங்க வந்து ஒரு வேன் வருது, அந்த வேனில் தான் வாடை அடிக்குதுன்னு சொல்லி பிடிச்சாங்க. அந்த வேனையும் பிடிச்சாச்சு, பிடிச்சி சென்னம்பட்டில் லாக் பண்ணியாச்சு. அந்த ராதி வரும்போது ராதியை பிடிச்சிட்டாங்க, பிடிக்கிறம்போது அப்படியேவும் அங்கே போய் பார்த்தா வேலை இருந்தது வந்து கோழி கழிவு, கோழி கழிவு மட்டும்தான். உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டாரு, உள்ள இன்னொரு போட்டிங்களா யாருக்கு தெரியும்? நாங்கள் திறக்கணும்னு மறியல் பண்ணுறோம், மறிய திறந்தோம்னா இங்கே இருக்கவன் செத்து போகிறேன்றான். பிற உள்ளே போய் அவன் திறந்தா அதில் பூரா செத்து போனானா, அரைச்சிட்டானா, செத்தவனா அரைச்சி விட்டானா, என்ன அர்த்தம்? மக்களை வந்து ஏமாத்துறாங்க சார். அன்னைக்கு வந்து அதிகாரி டாக்டர்னு சொல்கிறாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்களே உள்ளே போகலை, உள்ள கையை விட்டு வாங்கிக்கலாங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு, வீடியோ அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது, உங்களுக்கு தர சொல்லுமா, அவங்கள செல்லுக்கு அனுப்பிவிட சொல்கிறோம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியம் கே சென்னம்பட்டி கிராமம். கோழி கழிவு பேரும் மனித கிளிகளை எரிக்கும் கம்பெனி கொண்டு அண்ணே மாஸ்க கட்டிக்கோங்க அண்ணே, நீங்களும் ஒரு மனுஷன் தான், நீங்களும் ஒரு உயிர் தான். அப்படி இல்லை பிரதர், அவரும் பாக முடியா சார், இதெல்லாம் கோழிக்கழி வடையா சார் இப்படி வரும்? பின்னாடி பாருங்க சார், பின்னாடி பாருங்க சார். கிராமத்துல பின்னாடி பாருங்க சார், பின்னாடி சார். இது 4வது அஞ்சு நம்ம பார்க்க முடியுமா? டாக்டரே பார்க்க முடியல, இது எப்படி பார்க்க முடியும்? டாக்டரா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா பார்க்க முடியும், நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதுதானே சொல்றான், அதுதான் சொல்றான். அவரு அவரு உள்ளதான் போயிட்டு வர, அவரால் உள்ளுக்கு என்ன இருக்குண்டா? என்ன சார், அதாவது ஒரு கருத்தை நான் கேட்குறேன், அதாவது எந்த வண்டி ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கை மோதுனா, ஏ விடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயா வரட்டில் பேசிக்கிடுவோம் அன்றாங்க. இந்த வண்டி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடலை? மூணு ஊருக்கு நிப்பாட்டி மறியல் பண்ண பிறகு இந்த வண்டி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் விடலை? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. அதிகாரி வந்து ஏ வண்டியை விடு கம்பெனிக்கு போட்டு, ஏதாச்சும் சொன்னால் உங்களுக்கு கைது, உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கேசை போட்டு உள்ளே தள்ளிடுவேன்றாரு. அப்புறம் நாங்கள் கஞ்சி குடிக்கிறக்கு என்ன வழி? ஆனால் ஆந்திரா வண்டி ஒரு வண்டி வந்துச்சு, ஒரு லாரி வந்துச்சு, ஆந்திரா லாரி எம்டி அடிச்சு வந்தேன். அந்த எந்த இடத்துல நிப்பாட்டி எங்களை கேட்டேன்,
நாங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னோம், அவன் போய் ஏற்றிட்டு வந்தேன். ஏற்றிட்டு வந்தால் பயங்கர விச்சம். அது எங்கே தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போகுது அந்த லாரி, எங்கே போகுதுன்னு சொல்லி கேட்டதுக்கு துறைமுகத்துக்கு போகுது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இது நடக்குது. நாங்கள் நீ இதுக்கு மேலே சிட்டிங் எம்எல்ஏலேருந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர், மாவட்ட செயலாளர் அவர், ரெண்டாவது கள்ளிக்குடி போலீஸ் ஏஜென்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு எல்லாம் கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் தேர்தலையும் புறக்கணிச்சிட்டோம். அங்கே நாங்கள் ரெண்டு ஊரில் வந்து சுத்தமாக ஒரு ஓட்டு கூட போல் பண்ணலை இந்த எம்பி எலெக்ஷனுக்கு. உரம் கிடையாது, மனித கழிவு பவுட்ரு, வெள்ளையர்னு பவுட்ரு இருக்குது, என்ன பவுட்ருன்னு தெரியலைண்ண, பவுட்ரு என்ன பவுட்ருன்னு தெரியலை. வெளியேறுனு போட்டு பாக்கெட் போட்டு வைக்கிறாங்க, பவுட்ரு நம்ம என்ன பவுட்ருன்னு தெரியலை அந்த இதை வச்சு அதை முத ஒரு டேங்கில் போட்டு அதை கரிக்கிறாங்க, புசிக்கு கரிக்கிறாங்க. அதை நைட்டு வந்து 11 மணிக்கு பற்ற வைக்கிறாங்க, 11 மணிக்கு பற்ற வச்சு 3 மணிக்கு அதை முடிச்சிடுறாங்க. அந்தனுடைய வாடை வந்து கிராமத்தில் வருது, வந்த உடனே அது ஒரு ஒரு மாதிரியாக வாடை வந்து வாமிட் வந்துடுது, வாமிட் வந்துடுது. அந்த கழிவு தண்ணி போன உடனே அந்த ஆடு மாடல் இதாக இது, அதை வச்சு ஏதோ ஒரு பாசி மாதிரி ஒரு உடனே விளையாடும் பாசி மாதிரி ஆக்கி பாக்கெட் போட்டு வெளியில் எக்ஸ்போர்ட் ஏற்றுறாங்க. வெளியில் போகிறோம் இல்லை பார்த்ததில்ல, நாங்கள் போனால் சொல்லுவோம்லப்பா, அங்கே அப்போ அங்கே போகல, போனால் வீச்சம் கொடுக்க முடியல. காசு வாங்குறவங்க போய் வீச்சம் கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு காசு வாங்குறவங்க போய் வண்டியில் டூ வீலர்லேயோ கார்லேயோ போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதான் தெரியுது. இப்போ வந்து தண்டி இந்த கம்பெனி முடிய ரெண்டு வண்டி கொண்டு வந்தாங்கண்ணே அவங்க புதுசாக, ரெண்டு வண்டியும் ஒரே வண்டி தானே, அந்த வண்டியில் தான் இந்த சாமியெல்லாம் இங்கே தயார் பண்ணி போகுது, போகுது வருது, அந்த வண்டியில் தான் போகுது, வேறு வண்டியெல்லாம் வர சொல்லி ஏற்றி விடலை. கம்பெனி வந்து எத்தனை எந்த நேரத்தில் இயங்குது? சாயந்தரம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மாலை நேரம் ஓடுது. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக ஓடுது, பகலில் அவங்க எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு தெரியுமா அந்த நியூஸை நாங்கள் எங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டால் எங்கள் ஃபேஸ்புக்கு லாக் பண்ணுறாங்க, இவர் ஃபேஸ்புக்கில் போட்டால் இவர் ஃபேஸ்புக்கு லாக் ஆகுது. அது ஏதோ பண்ணுறாங்க என்னான்னு தெரியலை. நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு, ஆஸ்பத்திரியாக போகாதவன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து நேற்று 10,000 ரூபா செலவு, ஏன்னா எழுதி மூச்சு வாங்குது. அந்த காற்று வந்தவுடனே நாங்கள் ஒன்றும் செய்யலை, ஆடு மாடுகளும் 3 மணிக்கு ஓடுது, நாங்கள் அங்கே ஒன்றும் இருக்க முடியலை. என்ன மாதிரி எத்தனையோ பேர் சீரஞ்சிட்டு கிடக்காங்க காட்டுக்காரில். ஆமாம், இந்த ஊரில் இந்த பக்கத்தில் உன்னியோட்டியில் வந்து தோரை உடைக்க போய் தோரஞ்செடி காய் உடிக்க போய் அங்கே 4 பேர் வாங்கி இது விருந்தர் ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சு கொண்டு போய் பார்த்து 4 நாளாக இருந்துட்டு அப்புறம் வந்திருக்காங்க. இந்த ஊர்லேயும் களையெடுக்க போனவங்க திரும்பி வாங்கி விழுந்து கூப்பிட்டு வந்து எல்லா இதுவும் பார்த்தோம். நல்லா 2 மணி, 1 மணிக்கு, 3 மணிக்கு இப்படி வருதுங்கய்யா, மாறி மாறி வருதுங்கய்யா, அந்த நேரம் வந்துருச்சுங்கய்யா, பார்த்து செய்யுங்க, உயிருக்கு ஆபத்தேன். நாங்களாம் 7 வயது போன ஆளுங்க, அங்கே விழுந்து கிடந்தால் யாரும் பார்க்குறதுக்கு இல்லைங்கய்யா என்னையெல்லாம். ஆமாம், எங்களுக்கு வேலை பூரா அங்கிட்டு தான் சார், எங்களால் வேலை செய்ய முடியலை. வாந்தி ஒரு தொண்டையெல்லாம் கரகரண்டுது, எங்களால் வேலை செய்ய முடியலை. மூடிதே ஆகணும், மூடலாட்டு நாங்கள் போய் உடச்சிருவோம். வேற வேலை இல்லை, அங்கிட்டு தான் வேலை செய்வாங்க. போன மயக்கமாக வருது, வாந்தி எடுத்து இந்த பிள்ளை அங்கே விழுந்துருச்சு. என்ன செய்யறது நாங்கள் இப்படி இருந்தா? நாங்கள் மூடுங்க, இல்லாட்டி நாங்கள் உடப்போ வந்து எப்போ மூடி கொண்டு வராங்க, ஒரே மூடாக வச்சுருவாங்க. அப்படி அந்த பக்கமே போக முடியல, எங்களை அங்கே பற்றி விட்டுறாங்க, பார்க்க முடியல. வெளியில் வாடகை வருது, வெளியில் பயங்கரமாக வாடகை எடுக்க அங்கே போய் நிற்கவே நாங்கள் முடியல. கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது, என்ன நடக்கணும் தெரியாது. அது மூடாக போட்ட வேணுதே கொண்டு வராங்க, அது என்ன இருக்கணும் தெரியுமா? ஆளை உள்ளே கொண்டு போயிடறாங்க, அது கருகில் வாடையாக அடிக்குது. நாங்கள் மயக்கமாயிருந்தேன், பெரிய ஆளுங்க சரியாக போச்சு, குழந்தை குட்டியெல்லாம் மயக்கமானால் எப்படி நாங்கள் சரி கட்டுறது? நாங்கள் அன்றாட வேலை செஞ்சு சாப்பிட்றவங்க, அப்படியெல்லாம் வாடகை வந்துச்சுட்டு நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் எப்படி கொண்டு வரங்க காப்பாற்ற? இல்லை, நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட்டு முறைப்படி அப்ரூவல் வாங்கிட்டு தான் நடத்துகிறாங்கன்னு, அவங்க என்ன வேணால் நடத்தட்டும், ஆனால் மக்கள் இருக்க முடியாமல் வாடகை வரப்போ நம்ம ஊரில் இருக்க முடியாமல் வேறு எங்கே போகிறது? அதனால் எந்த யூஸும் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேறு எந்த இதுவுமே இல்லை, அதனால் பாதிப்பு தான் அதிகம், எந்த பயனும் இல்லை எதுவும் இல்லை. அப்படி இருக்கப்போ அந்த ஆலயங்கள் நிரந்தரமாக முடிதான் ஆகணும். ஆடு மேய்க்க போக முடில, விவசாய வேலைகளுக்கு போக முடில, வேலைக்கே போக மாட்டாங்க, காட்டு வேலைக்கு மக்கள் வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி விவசாயத்தை பார்க்குறது? இது ஃபுல்லாக விவசாய பூமி, அந்த இது பக்கத்துலேயே மக்கள் யாருமே போக முடில. அப்படி இருக்கப்போ சுற்றுப்பட்டு எல்லா மக்களோட கோரிக்கை அதை மூடணுங்கிற ஒரே இதுதான். அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு சாதமாக தானே வேலை செஞ்சுருக்காங்க. மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் முடிகிற வரைக்கும் போட வருவோம். அந்த 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 ஆவியை மேலே கண்ணு வச்சு 30 அடி 40 அடிக்கு மேலே விடுறான். அவன் ஆவியை அவன் பேட்டக்குள்ளேயே விட்டான்னா தான் அவனுக்கு தெரியும். அவன் மேலே விடுறதுனால அவனுக்கு தெரியாது. ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு துப்புரவா இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு போனாரான் பேப்பரில் போட்டிருக்காரு. ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்தாக்க அவன் அப்படி தான் சொல்லுவார். ஆஃபீஸர் பூரா பேர் லஞ்சம் ஊழல் வாங்கித்தானே நம்மளை இந்த மாதிரி அவன் கண்டுக்கிறாம இருக்காங்க. கலெக்டர் மலை நீ இஷ்டம்டா போடு, கஷ்டம்டா போ,
அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தது யார்? நம்ம மக்கள் தானே, மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தானே. கலெக்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, பிரசிடண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால தானே நமக்கு இது. அவங்க தானே நம்ம மக்களை காப்பாற்றணும். கோழி இறைச்சியை பத்தி உங்களுக்கு எதுங்க பாதிப்பு இல்லையில அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்னங்க? அப்ப எங்களுக்கு தெரியாது இதை பத்தி. எங்களுக்கு எங்களுக்குள்ள 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ கறி போடுவாங்க. அந்த இறைச்சியை பத்தி அதுங்க அந்த தூக்கிப்படணும்னா நான் ஐயா ஆடு திண்டு காஞ்சி போ வாடகை இருக்காது. இதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து கேக்குறாங்க. இப்போத்தான் அது புரியுது அந்த அம்மா ஏன் இப்போ கேட்டாங்கன்னு, அன்றைக்கி மேடையில் கேட்டாங்கன்னு. ஆய்வு செஞ்சார், அரசாங்கத்தோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆளை இயங்குது அப்படி இப்படின்னு பேட்டி கொடுத்த மாதிரி வாட்ஸ்அப்பிலலாம் ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்துச்சு. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. சுகாதாரத்துறை அதிகாரின்றது வந்து என்றைக்கா ஒரு நாளைக்கு வந்து அந்த ஆளுக்குள்ளே போய் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ரூல்ஸ் படி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு பெரிய போகக்கூட வழியாக வந்து தான் அந்த துர்நாற்றங்கிட்ட வருது. காற்றுல 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஏன் அன்னைக்கு புதுசாக ஓப்பன் பண்ண தாலுகா ஆஃபீஸ் வரைக்குமே அந்த ஸ்மெல் போச்சு. அங்கிட்டிருந்து அந்த டவுன் பஸ்ஸில் வந்த டிரைவர் கண்டக்டரு அந்த பேசஞ்சர் எல்லாம் அன்றைக்கி சொல்லிட்டு போனாங்க. சுகாதாரத்துறை அதிகாரின்றவர் வந்து அங்கே மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அது அந்த கழிவுகளை போட்டு எரிக்கிறதுல வாடை எப்படி வரும்? அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். பக்கத்தில் 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்காக சுற்றும். அவர் வந்து வீடோட காலி பண்ணி இங்கே வந்து குடியிருந்தாருன்னா அவருக்கு அந்த இது தெரியும். அது எப்படி எப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறது? மதுரையிலேருந்து வந்துருக்கேன். நாங்கள் இங்கே இருக்க நாங்கள் தான் சேர்க்குறோம். டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை இங்கிறாங்க. யார்கிட்டையும் எந்த பெர்மிஷனும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சரி நான் பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே எல்லோரும் செத்து போன பிறகு பார்க்க என்ன செய்ய முடியும்? எல்லாம் இது செய்கிறப்ப குழந்தை மூச்சு அன்னைக்கெல்லாம் மூச்சு யாருமே எல்லோரும் வீட்டுக்குள்ளே இவங்களெல்லாம் எங்கள் கல்லுப்பட்டியில் விட்டுட்டு வந்து நாங்கள் நைட்டெல்லாம் அங்கே இருந்தோம். ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கள் ஊருக்கு வாடகை வந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருக்கும் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி. ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் தான் வாடகை வந்துச்சு. அன்றைக்கி அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்தளவுக்கு கொடுமை ஊரில் இருக்கும்ல. பாதி பேர் மயக்க வாந்தி சின்ன பிள்ளையை தூக்கிட்டு ஓடிட்டாங்க பக்கத்து ஊருக்கு. இருக்கும் நின்று பேச முடியல. எல்லோரும் துண்டை கட்டிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கொரோனா கடுத்து இப்போ தான் மாஸ்க் போட்டாங்க எல்லா ஊருக்குள்ளே. அந்தளவுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேருந்து ஆய்வு பண்ண வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்து முறையாக தான் செய்கிறாங்க. எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது. அவங்க அப்ரூவலோடு தான் வச்சு செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நேரடியாக போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நேராக போய் பார்த்தாங்களாங்கிற விஷயம் தெரியல. அப்படி அவங்க போகும்போது வந்து அந்த விஷயம் அவங்க பண்ணாங்களாங்கிறது தெரியல. அந்த ஆளே ரன் பண்ணால் தானே அப்போ அவங்களுக்கு ஸ்மெல் வரும். சும்மா இருக்க ஒரு இதில் போய் ஒன்றா மாசுக்கு அடிப்படையில் அவங்க போகும்போது ரன் பண்ணி கூட அதை கொடுத்துருக்கலாம். இவ்வளோ பணக்காரன் பெரிய பணக்காரன் பணக்காரன்றால அவங்க ஏரியாவில் போட்டானா? அவங்க ஏரியாவில் போட்டு அவங்க சாதிக்கிட்டேன் அவங்க போட்டேன். அல்ல, அவன் சொந்த நிலத்தில் சொந்த நிலம் போடுறாங்களோ அவங்க ஏரியாவில் அவங்க இருக்கிறது அவங்க. சார், அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுல்ல. நிலம் என் நிலம் இருக்கலாம், பக்கத்துக்கு வீட்டுக்காரங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யணும். தண்ணி விட மாட்டோம்ன்றாங்க. இதே இதை வந்து ஆளுகள் கொள்றதுக்கான இந்த மிஷின் போட்டிருக்காப்பல. இதே வந்து அவங்க ஏரியாவில் அவங்க சொந்த இடத்துல அவங்க வீட்டுக்கிட்ட போட்டு கொடுத்துருமன்ற அது அது கூட அவருடைய வேகத்தை அதை அதில் காமிச்சிக்கலாம். ஏன் இடத்துல போட்டிருக்கேன்டா, ஏன் கம்பெனிடா, ஏனுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கிட்ட போட்டு கொடுத்துங்கய்யா. ஒன்றும் அது பற்றி தப்பே சொல்லலையே. நாங்கள் கழிவு குப்பை கூட வந்து தமிழ்நாட்டில் தள்ளுறாங்க. அள்ளி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடுறாங்க. அப்புறம் உடனே இருக்கிற வசதி தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கார எது கழுத்து போடுறாங்க என்னங்கய்யா? இது உத்தரவு இல்லாமல் இது ஆர்டர் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எது கழுத்து போடுறாங்க? அது ரத்து பண்ணனா என்னென்னா ரத்து பண்ணுறாங்க. யார் பாதிப்பானன்னா, யார் போனன்னா வந்தன்னா அந்த மாதிரி எண்ணங்களில் அது ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து அங்கே இருக்க கழிவை கொண்டு வந்து இங்கே எரிக்கிறானே, ஏன் அந்த நாட்டில் எரிக்கிறது? எங்கே இருந்து எங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்க? அப்போ இங்கே இருக்கிற இடம் கொடுக்கணும் தானே அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்கள மொதல் நம்ம போய் இது பண்ணணும். இடம் கொடுத்து சுற்றி போட்டு கிராமம் பூரா ஒரு 10 கிராமத்துக்கு மேலே பாதிக்குது. இப்போ 10 கிராமம் எங்கே போகிறது? எத்தனை வீடு, எத்தனை குடும்பம், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மயங்கி விழுந்த. இப்போ இந்த ஏரியா பூ உருவ ஒரு ஆடு மேய்க்க போகிறவங்க ஒரு எந்த வேலைக்கும் போய்த்தே ஆகணும். பூராமே விவசாயந்தான், சம்சாரித்தானதேன், சோளம் சொங்கு எல்லாமே விவசாயந்தான். நாங்கள் வானத்தை பார்த்தேன், நாங்கள் விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிருக்கோம். அப்படி இருக்கையில் இப்படி வந்து கம்பெனியை போட்டுக்கிட்டு கேரளாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து கழிவு எரிச்சாங்கண்டா. அப்போ அவங்க வாழ்கிறவங்க நம்ம ஊரம் சாகுறவங்க போய் உழுது போல ஆகுது சார். போய் உடைக்க வேண்டியா ஒரே தண்ணு போய் நாங்கள் ஒரு வழி பண்ணிட்டு வருவோம். நாங்கள் போய் வேலையை செய்ய முடியல, அப்போ நாங்கள் சாகுறதா? எங்களுக்கு முடிவு வேணும், இல்லாட்டி நாங்கள் உடச்சி எடுப்போம். அதே சார் நான் முடிவு
எங்களுக்கு நாங்கள் விவசாயம் செஞ்சால் நாங்கள் பிழைக்கிறோம், நாங்கள் வசதியாக இருக்கோம். இந்த ஊரை விட்டுல சரி அசலூரில் போய் நாங்கள் வச்சு பிழைக்கும். அன்றாட வேலை செஞ்சால் தான் சார் எங்களுக்கு சாப்பாடு. மூடலாட்டி நாங்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம். இதை சீல் வைக்கணும் ஃபஸ்ட்டு. கண்டிப்பான முறையில் போராட்டம் பண்ணி தீர்வு கண்டதான் எங்களோட வழியாக எங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து மூடி கொடுக்குறது தான். இதில் சமரசம்ங்கிறதுல எல்லாம் இந்த ஊரில் சுற்று ஃபுல்லாமே வந்து இதை தான் விரும்புகிறாங்க. மக்கள் சக்தினு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு 5 கிராம் 6 கிராம் செஞ்சு வாடை கொஞ்சம் கள்ளிக்குடியை தாண்டி அந்த பக்கம் போனால் இன்னும் 10 கிராம் 12 கிராம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் போராட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. இல்லை மூடுற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு மறியல் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும் சார். நாங்கள் காலங்கள் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்கிற பிள்ளைகள் பிழைக்கணும்ல சார். அடித்து உடைக்க வேண்டியது மக்களுக்கு ஊரம் சேர்ந்து என்னோட என்ன ஊர்லேயே நொறுக்குனாங்களோ அதே மாதிரி நம்மளும் நொறுக்கணும். ஒன்று 6 லிஞ்சாவும் 100 லிஞ்சாவும் என்ன அதே முடிவு. அப்போ அதுக்காக இருக்க மக்கள் குழந்த குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு சட்டி வானையை கட்டிக்கிட்டு ஊர் ஊராக போக முடியுமா? இவங்க பிழைக்கிறதுக்கு ஆந்திராவிலேருந்து கேரளாவிலேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்தோ வந்து பணத்துக்களை போட்டு எரிச்சிக்கிட்டு அந்த வாடகையில் போட்டுக்கிட்டு மக்களை வாடகையடிக்க கொல்லத்துக்கு இப்படி தர்றாங்களே இப்படி ஏற்பாடு பண்ணையில் நம்ம கிராமம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு அடி முடியாது. ஒன்றும் தீவிரமாக இறங்கணும், ஒன்றும் அரசு இறங்கணும், இல்லை மக்கள் இறங்கணும். இறங்கி ஒன்றும் அப்படி அடித்து உடைக்க வேண்டியதாக அடித்து நொறுக்கி அதை மூடணும். தந்தரை ஆக்குனாதே எங்களுக்கு நாட்டில் நாங்கள் பிழைக்க முடியும், இல்லாட்டி பிழைக்க முடியாது. ஆஹா, அரசு மூடலைன்னா உடைக்கிறது உறுதி, உடைக்கிறது உறுதி, உறுதியாக உடைக்கிறது உறுதி. அரசு நடவடிக்கை இருக்குன்னா அதே அந்த முடிவு. அப்போ இந்த நிலைமையில் வந்து மக்கள் வந்து போராடுவதில் அவங்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்குது. அவங்களுக்கு கேட்குவதற்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் அதே நேரத்தில் அவங்களுடைய போராட்டங்களையும் நம்ம வந்து மதிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனையை இந்த அரசு வந்து உடனே இதை கவனத்தில் எடுத்து இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்த கம்பெனியை அப்புறப்படுத்தணும். அவங்கள வந்து அந்த சுற்றுச்சூழலையும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அந்த இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது இந்த அரசினுடைய கடமை. அந்த அடிப்படையில் உடனடியாக இந்த அரசு தலையிட்டு தமிழக அரசு உடனடியாக தலையிடுறது, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிடுறதுங்கிறத செஞ்சு இந்த உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றம் செய்யணும். அதற்கு நாங்களும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகாரம் சார்பாக அந்த போராட்டம் போராடக்கூடிய மக்களுக்கும் சரி அந்த பகுதி மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம், தொடர்ந்து போராடுவோம். நன்றி.